சாதியை திரைப்படங்களில் பேசவே கூடாது என கூறிய இயக்குனர் பிரவீன் காந்திக்கு இந்தியாவில் சாதி இல்லை என கூறும் இவர் போன்றோர் எங்கு வாழ்கிறார்கள் என தெரியவில்லை என இயக்குனர் வெற்றிமாறன் பதிலளித்துள்ளார். ப. ரஞ்சித், வெற்றிமாறன் உள்ளிட்ட சில இயக்குநர்கள் வளர்ச்சி கண்டதற்கு பின்தான் தமிழ் சினிமா தளர்ச்சியடைந்து விட்டது என பிரவீன் காந்தி முன்னதாக தெரிவித்ததற்கு வெற்றிமாறன் இவ்வாறு பதிலளித்துள்ளார். ப. ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர், சில டைரக்டர் இன்னும் சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம்தான் சினிமா தளர்ச்சி ஆகிப்போச்சு. சினிமா தளர்ச்சி ஆகிச்சு போச்சு. என் பக்கத்தில் யாருக்கானே எப்படிங்க எனக்கு தெரியும், எல்லாரும் சேர்ந்து விசில் அடிக்கிறோம். ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவில். அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நான் ரஞ்சித் சார் ஃபோன் பண்ணாங்க, வரலாமா வேண்டாமா. ஏன்னா நான் என்னோட கொள்கை எது, சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன். ஒரு ஜாதியை அந்த தலைவர்கள் அப்படி உருவாக்கி வச்சுருக்காங்க, ஒரு தலைவர்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க ஓட்டுக்காக, ஓட்டுக்காக. நம்மளாம் ஒன்றுங்க. சூத்திரியன் யார்? நீங்கள் சொல்கிற மாதிரியா சூத்திரியன்ற ஒருத்தவங்க எப்போ திரும்ப உருவானா? நம்ம உருவாக்கல, இந்துக்கள் உருவாக்கல. இங்க படையெடுத்து வந்தான் பாருங்க, அவன் உருவாக்கினான். இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கிய சூட்சமம் அது. இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க, அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இருக்கா தமிழகத்தில்? இந்தியா முழுக்க இருக்கு. தமிழகத்தில் இருக்குதாங்க, நிறைய சம்பவங்கள் இருக்கு. இல்லை இன்னும் அது சாதிய கொடுமைகள் இருந்துட்டு தானே இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு தானே இருக்குது, இல்லாமல் இல்லை இல்லை.